ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த மேக்ஸ் சேனல். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ஒரு எக்ஸாம் அறிவிச்சிருக்கிறாங்க, அதாவது போலீஸ் எக்ஸாமுக்காக, தமிழ்நாடு போலீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10,906 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் மந்த் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ், இது எப்படி அட்டன் பண்ணுறது, எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதுக்கான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும், சரிங்களா? 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அது வந்து 99% ஈஸியாக கிடைக்கிற ஒரே வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வேலை தான். ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் அந்த ஜாபுக்கு போயிடலாம். ஸோ 1996லேருந்து 2002 நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு த போலீஸ் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வந்து ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 80 மார்க்கும், 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. அதுபோக 5 மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற உங்களோட எபிலிட்டி இருக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ ரிட்டன் எக்ஸாம் வந்து 80 மார்க் வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th வரைக்கும் என்ன படிச்சிருப்பீங்கள்ல, அந்த போர்ஷன்ஸ் தான் நீங்கள் அதில் கவர் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் 50 மார்க் வந்து ஜிகேவும் மீதி இருக்கிற 30 மார்க் வந்து சைக்காலஜியும் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ சைக்காலஜினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க வேணாம். ஸோ மேக்ஸ், நம்ம ரீசனிங் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து மேல் கேட்டகரிக்கு தனியாகவும் ஃபீமேல் கேட்டகரிக்கு வேறு மாதிரியும் இருக்கும். ஸோ அதை எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் செக் பண்ணுறது. ஸோ உங்களோட எபிலிட்டி, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸில் எப்படி இருந்தீங்க, என்சிசி என்எஸ்எஸ் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மார்க் அலாட் பண்ணுவாங்க. அந்த 5 மார்க்கில் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, என்சிசியில் நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜில் இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க்கும், என்எஸ்எஸ்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்கும், அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதாவது ஸ்டேட் லெவலில் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நேஷனல் லெவலில் கூட நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கலாம், ரெடி பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து 10,900 சம்திங் இருக்கிறதுனால இதே 2013 இதே மாதிரி 10,000+ வந்து போலீஸ்க்கு வேகன்சி இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து 65 அந்த ரேஞ்சு தான் வச்சுருந்தாங்க. ஸோ வேகன்சி கம்மியாக இருக்கும் பட்சத்தில் வந்து கட் ஆஃப் மார்க் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து அதிகமான மக்கள் தேவைப்படுற போலீஸ் எடுக்க போகிறதுனால வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் குறைய தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணாலே போதும். எனக்கு ஃபிசிக்கல் வராது, கொஞ்சம் தான் செய்வேன் அப்படின்னீங்கன்னா எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஒரு அதுலேயே நீங்கள் ஒரு 60-70 மார்க் மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கலை நீங்கள் வந்து இப்போ சிங்கிள் ஸ்டார் எடுத்தாலே போதும். ஸோ ஈஸியாக அந்த ஜாப்பை நீங்கள் வாங்கிடலாம், சரிங்களா? ஸோ இப்போ லேடிஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் நார்மலாக ரன்னிங் அந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்டன் பண்ணாலே ஃபிசிக்கல்லாம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி அடுத்த மாதம் நடக்குது, டிசம்பர் 13. அதுமாதிரி லாஸ்ட் டேட்டு அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது 10வது மாதம், அதாவது அக்டோபர் 26 தான் கடைசி தேதி. நீ ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணி போகணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது இருக்குது. ஸோ 130 ரூபா தான் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஈஸியான ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது தான். ஸோ இது நல்லா நீங்கள் எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாப் பண்ணி உங்களால் வாங்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு என்ன படிக்கணும் எப்படி தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் அந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் போர்ஷன் வந்து தமிழ் நீங்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கும், இன்னொரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியும் நீங்கள் வந்து மேக்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க போகிறதுல ஈஸியாக தான் இருக்கும். அதை எப்படிங்கிறதுனா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போட போகிறேன். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோஸ் பாருங்கள். நான் டெய்லி வந்து 2 வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ போலீஸ் எக்ஸாமில் வந்து உள்ள சம்ஸை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.